ப்ரைஸ் லாட், வெல்கம் டு ஜே ஜே பட்சன் கார்டன்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லாங் வீடியோ போட்டு ஒரு வாரம் மேலே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கான்றது தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். நம்ம ட்ரெயின் பண்ணி வளர்த்துருக்கிற போர்ட்லாக்கா, அதாவது மோஸ் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெரைட்டி. இந்த மாதிரி ரெண்டு பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு, அப்புறமா இப்போ மூணு ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு இது மாதிரி ரவுண்டாக போட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல அந்த காப்பர் ஒயர்ஸ்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். இது சிங்கிள் லேயர், இது வந்து டபுள் லேயர். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் யாரும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து இது உங்களுக்கு ஃபுல்லாக ப்ளூம் ஆகும்போது நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்டஸு, நம்ம சேலுக்காக வச்சுருக்கோம். 60 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி கேக்டஸ் வேணும் அப்படின்னா 8056248694 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவரோட இமேஜ் நான் சைடில் ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா. இது எல்லாமே நம்ம சேலுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ரோசஸ் கொஞ்சம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்னும், ஆக்சுவலாக ஒயிட்டாக போக வேண்டியது. இப்போ சீதோஷ்ண நிலை காரணமாக உங்களுக்கு பேபி பிங்க் கலரில் பூத்துட்ருக்கு. ஆக்சுவலாக ஒயிட்டாக தான் இருக்கணும் அது. இப்போ பூக்கிற ப்ளூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மழைக்கு அப்புறமா பூக்கிறது எல்லாமே இந்த மாதிரி பிங்கி ஷேடாக பூக்குது. ஆனால் நல்லா தாங்கி வளருதுங்க, வெறும் குச்சி மட்டும் இருந்தால் கூட போதும், சூப்பராக தழைஞ்சு வந்துடும் சம்மர்ஸ்னும். இது வந்து மிட் நைட் ப்ளூ, கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும், பட் இப்போ அந்த ஷேடு வரல. இது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு ஸ்ட்ரைப்பு. ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ரோசஸ் பற்றின அப்டேட் எல்லாமே இல்லையா. ஸோ ரோஸ் இன்றைக்கி வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள் வந்திருக்கு, எல்லோ கலர். இது எல்லோவாக இருந்து உங்களுக்கு கலர் மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழேருந்து நமக்கு இது வந்திருக்கு பாருங்கள், நித்தியமல்லி கொடி. இந்த பாருங்கள் அந்த நித்தியமல்லி கொடி கூட நம்ம கிரவுண்டில் வைக்கல, 20 லிட்டர் தண்ணி கேனில் தான் வச்சுருக்கோம். அது இவ்வளோ தூரம் வந்துச்சு, இப்போ இதே கொடி ஏற்றி விடணும், ஏற்றி விடலாமா இல்லை கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இருக்கேன். ஏன்னா கீழேருந்து எந்த கொடியும் மேலே ஏற்ற வேண்டாம் அப்படின்னு ஒரு ஐடியா, ஏன்னா பூச்சி எதாவது வந்துச்சுன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் ரோசஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த ஆரஞ்சு தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அந்த ஆரஞ்சு ஸ்ட்ரைப்ஸ். அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஜூம் பண்ணி நான் காட்டுறேன், ரொம்பவே அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இது வந்து உங்களுக்கு எல்லோ அதெல்லாம் கலந்துருக்கு. போட்டுலாக்காவும் இருக்குது, மோஸ் ரோஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டில் நம்ம வந்து ரெயின் லில்லி செப்பரேட் பண்ணி வச்சோம், ஒரு 3 வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், 3 வீக்ஸாக 2 வீக்ஸ் இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்டேபிள் ஆகிடுச்சு, எல்லாமே பிரித்து பிரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே பிரித்து பிரித்து வச்சது தான். இது வந்து சிக்னேச்சர் வெரைட்டி. சிக்னேச்சர் வெரைட்டியில் இதுக்கு முன்னாடி சீட்ஸும் வந்திருந்தது, அந்த சீட்ஸ் வந்து நான் எடுத்து உங்களுக்கு தனியாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அதுவும் முளைச்சிருக்கு பாருங்கள். சிக்னேச்சர் வெரைட்டி முளைச்சிருக்கு. எப்படி பூக்குது அப்படின்றத நம்ம காட்டலாம் மறுபடியும், அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மோஸ் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், என்ன ஒரு அழகு, பிரைட்டு ஆரஞ்சு, கலரும் சூப்பராக இருக்குது, சைஸும் பெருசாக அழகாக இருக்குது. இது டெய்லி பூத்துட்டு தாங்க இருக்குது, நான் ஷார்ட்ஸ் கூட எதுவுமே போடுறதில்ல. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதே இல்லை, நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கற்கட்டு அப்படின்ற வெரைட்டி, இதுலேயும் மொட்டு வந்திருக்கு, சாரி பூ பூத்துருக்கு இன்றைக்கி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலாக நான் கோல்டன் மேங்கோன்னு சொல்லிட்டு வாங்கினேன், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். கோல்டன் மேங்கோன்னு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வாங்கினேன், பட் வந்து கோல்டன் மேங்கோவாக பூக்கலை. ஃபஸ்ட் ப்ளூம் செகண்ட் ப்ளூம் பார்த்தாச்சு, அது எனக்கு தெரிஞ்சு 20 ப்ளூம்ஸ் தாண்டி போயிடுச்சு, ஆனால் கோல்டன் மேங்கோவாக பூக்கல. எனக்கு தெரிஞ்சு அது சீடு விழுந்து அவங்க தெரியாமல் அந்த பல்பு கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல, நம்மளும் சேல் பண்ணுறதுனால அதை நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி, ஆனால் இதுவுமே வந்து ஒயிட் கலரில் பூக்குது, சம்பா மாதிரி இருக்குது, ஆனால் சம்பா கிடையாது. ஓரத்தில் அங்கங்கே ஒரு மாதிரி பிங்க் ஷேடு, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது காட்டுறேன். ஆனால் சீட்ஸ் தருதுங்க, ஆனால் நிறைய மல்டிப்பிள் ஆயிருக்கு. நான் இது சேலுக்கும் கொடுக்கல, ஏன்னா நம்ம பேர் தெரியாமல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். நார்மல் ஒயிட், நார்மல் ஒயிட்னா கேண்டிடா அதெல்லாம் தெரியும், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏதோ வெரைட்டி, ஆனால் ஹைப்ரிடாக என்னன்றது தெரியல. இப்போ இது எல்லாமே நம்ம ஸ்டாண்டு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமானது ஒன்று காட்டணும், இது பார்த்திங்கன்னா ஏஷியன் டாட் சங்கப்பூ. இது நம்ம சீடு போட்டு வளர்த்தோம்,
ஒயிட் ஒயிட்டாக பூ தெரியுதுல, அதுதான் மதர் பிளான்ட்டு. இது வந்து செகண்ட் பேட்சில் நான் சீட் வாங்கியிருந்தேன், மறுபடியும் ஒரு ரீசன்னால் நான் வாங்கினேன். அந்த சீட்டில் இவ்வளோ தூரம் பிளான்ட் வந்து எவ்வளோ பெருசாக பாருங்கள், எதுவுமே நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு. வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம சேல் பண்ணுறது எல்லாமே. சூப்பரான கலர், பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாய் வெரைட்டி மல்டிபெட்டல் ப்ளூ, ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லையா, அந்த பிளான்ட்டு அதுவுமே நல்லா மேலே வரைக்கும் போயிடுச்சு. சீடுமே சேல் அவைலபிள் இருக்குது, வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் மெசேஜ் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில், நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேவா? கொஞ்சம்தான் இருக்குது இப்போதைக்கு, ரொம்ப அதிகம் இல்லை, கொஞ்சம்தான் இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறமா நான் இல்லைன்னு சொல்லிடுவேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெட்ரியா சாண்ட் பேப்பர் ஒயின் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குங்க, மேலே வரைக்கும் போயிருச்சு. ஒரு பிரான்ச் நல்லா மேலே வரைக்கும் போயிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா சைடு பிரான்ச் ஒரு மூணு பிரான்ச் வந்திருக்கு. எப்போ ஃப்ளவர்ஸ் வரும்னு தெரில, ஃப்ளவர்ஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது நம்மகிட்ட காமிச்சதே கிடையாது, சேலுக்கு போட்டிருந்தேன். வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். ரொம்ப காஸ்ட்லியாக விலை கொடுத்து வாங்கின பிளான்ட் இது. தன்பர்ஜியா, அதாவது மைசூர் ஒயின் சொல்லுவாங்க, நான் அந்த பிக்சர் சைடில் ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அழகாக மொட்டு வந்திருக்குங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், அப்படியே சரம் சரமாக தொங்கும். பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு ஃப்ளவர் எப்படி இருக்கும்னு சைடில் ஆட் பண்ணுறேன். நமக்கு ஃப்ளவர் பூக்கும் போது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயோ இல்லை பெரிய வீடியோலையோ காட்டுறேன், இதோட கேர் எப்படின்றதெல்லாம் காட்டுறேன். இது ஆக்சுவலாக ஒரு ஃப்ளூக்கில் கெஸ்ட்டில் வாங்கிட்டு வந்தேன், நான் ஃப்ளவர் பார்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா, எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இல்லாமல் வாங்கிட்டு வந்து நிறைய வீடியோ பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கோம். ஷேர் நெட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 weeks கீழவே தான் இருந்தது, மாடிக்கு கொண்டு வரல, போட்டிக்கோலியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா 2 weeks அப்புறமா தான் மாடி மேலே கொண்டு வந்து மாமரத்து நிழலில் வச்சுருந்தேன். அப்புறமா நிறைய நியூ க்ரோத் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஒரு 2 weeks அப்புறம் தான் ஷேடில், அதாவது செமி ஷேடான வலைக்கு நேராக கொண்டு வந்து வச்சுருந்தோம். பார்த்தா க்ரோத்து சூப்பராக போயிருக்குங்க, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் மேலே வரைக்கும் போயிருக்கு. நம்ம கஸ்டமர்ஸும் 2 பேர் வாங்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த் வாங்கினது. ஆக்சுவலாக ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணும்போது என்னோட கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர், இது கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணி வாங்கினேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போட்டும் போது பார்த்தா கார்டனில் போய் பார்க்கும்போது அவங்க ஸ்டாக்கு வரல, ஆனால் அவங்க ஃபோட்டோ போட்டிருந்தாங்க பட் ஸ்டாக் கார்டனுக்கு வரல. அதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணி இது பிளான்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு இதை பற்றின ஐடியா எதுவுமே தெரியாது. அவங்க வந்து கேரளாவிலலாம் வாங்கியிருக்கேன்ப்பா, சின்ன சின்ன ஸ்டெம்மாக வாங்கியிருக்கேன் பட் எனக்கு வளரலை, வளர்ந்தாலும் பூ வர மாட்டேங்குது, இது ஃப்ளவரோடவே இருக்குது, கண்டிப்பாக எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் சரி நமக்கும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். பார்ப்போம், பூ வரும்போது ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ சீக்கிரம் பூ வந்துச்சு அப்படின்ட்டு செம ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 or 3 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம இந்த பிளான்ட்டோட கேரு, இதோட ஃப்ளவர்ஸ் பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம், பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏஷியன் டாட் சங்கு பூ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் பூத்திருக்காங்க. மேலே பூத்துருக்கு, தெரியுதுங்களா? சீட்ஸும் வச்சுருக்கு, சீட்ஸ் இன்னும் மெச்சூர் ஆகலை. சீட்ஸ் மெச்சூர் ஆனதுக்கப்புறமா நம்ம இது சேலுக்கு கொடுக்கலாம். இப்போதைக்கு தாய் வெரைட்டி ப்ளூ மட்டும் அவைலபிள் இருக்குது. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் மல்லி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு பதியம் போட்டு கொடுங்க, பதியம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா புஷியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், ஸ்டெம் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு, கட் பண்ணி பதியம் போட்டு 1 வாரம் ஆகுது. நம்ம 2 months அப்புறமா பூ வந்துடும் நமக்கு, நமக்கு டிசம்பர் தாண்டினதுக்கப்புறமா ஒரு ஜனவரி ஃபெப்ரவரிலாம் பூ வந்துடும். அப்போ வந்து ராமேஸ்வரம் மல்லி சேலுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த அப்டேட் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ராமேஸ்வரம் மல்லி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூகன் விலா, எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து வேரிகேட்டட். ஆக்சுவலாக இது வந்து பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் ஃப்ளவர் வரணும், ஆனால் ஃபுல்லுமே பிங்க்காக வந்துட்டுருக்கு, ஒயிட் வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். இது வந்து ஆரஞ்சு, இதுவுமே அழகாக வந்துட்டுருக்குங்க. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தானாக கலை செடிகள், முக்கியமாக இந்த கீழநல்லி ரொம்பவே உடம்புக்கு நல்லது, அப்படியே கூட சாப்பிட்லாம். இதில் மணிமணியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சாப்பிட்டாலும் நல்லது நமக்கு உடம்புக்கு.
ஜாண்டிஸ்க்கெல்லாமே ரொம்ப நல்லது. யாருனா கேட்பாங்க எங்கள் ஏரியாவில், அவங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஆனால் அது எடுத்து போட பார்த்திங்கன்னா வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் டிசம்பர் பிளான்ட்டு, இது வந்து பிங்க் கலர் டிசம்பர் வாங்கி வச்சுருக்கேன் நான். சேலுக்கு இருக்கும்போது நான் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன் ஓகேங்களா. பிங்க் கலரில் வந்து நான் ஃப்ளவர் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, பிங்க் டார்க் பிங்கா லைட் பிங்கா அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்காக தான் சேல் அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிங்க, ஏன்னா போன மாதம் நம்ம வந்து வயலட் கலர் டிசம்பர் சேலுக்கு கொடுத்துருந்தோம், வேறு ஏதாவது கலர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா. ஸோ ஏன்னா ஃப்ளவர் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். அதனால் ஃப்ளவர் வந்தோன்னா நான் வாட்ஸ்அப்பில் போடுவேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இதுதான் இந்த பேபி கேரக்டர்ஸ் எல்லாமே 60 ருபீஸ் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே ரூட்டட் தான், பேர் ரூட்டோடு தான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அப்புறம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலீடியம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ரங்கூன் மல்லியில் மல்டி பெட்டல். நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்கீங்க, எனக்கு பூ பூத்தும் வந்து ஃபோட்டோ அமைச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ இது வந்து நான் அந்த ஃபோட்டோவும் சைடில் ஆட் பண்ணுறேன். மல்டி பெட்டல் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. நானும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், ஃபஸ்ட்டு எனக்கு வைக்க இடம் இல்லைன்ட்டு நான் வாங்கலை. அப்புறம் கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ரிவ்யூ அனுப்புறதை பார்த்து நம்மளும் வாங்கி வைக்கலாம், தொட்டிலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். இது நம்ம ஷார்ட்டாகவே வச்சுக்கலான்ற ஐடியா. இப்போ நல்லா துளிர் எடுத்துருக்கு, மொட்டு வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான லோட்டஸுங்க. லோட்டஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. நேற்றுலாம் மொட்டாக இருந்தது, ஷார்ட்ஸில் போடலான்னு பார்த்தேன், சரி வேண்டாம் ஃபுல் வீடியோவில் காமிக்கலாமே அப்படின்ட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுவாக விரிஞ்சதுன்னா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம பிரித்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கவே லோட்டஸ் மாதிரியே இல்லை. அதனால நாங்கள் பிரித்து விடல, இந்த வாட்டி எப்படி பூக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. வெயிட்டுக்காக அப்படியே சாயுது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன். கலர் எவ்வளோ அழகான கலர், இது என்ன வெரைட்டின்னு தெரிலங்க. நம்ம செல்லர்கிட்ட வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்க ஐடி சொல்லியிருப்பாங்க. நான் கார்டன்லேருந்து பிளான்ட்டாக வாங்கினதுனால எனக்கு என்ன ஐடின்றது தெரியல. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவக்காய் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன், கீழவே இருக்குது, மேலே கொண்டு வரலன்ட்டு ஒரு வழியாக மேலே கொண்டு வந்தாச்சுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காய்களும் காய்க்க ஆரம்பிச்சிச்சு, பிஞ்சுகள் நிறைய வச்சுருக்கு. இன்னும் ஒரு பிளான்ட் இருக்குது, கோக்காவோட பூ அப்படி தான் இருக்கும் சரிங்களா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு செடி இருக்குது, அதையும் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பந்தல் போட்டிருக்கோம். ஸோ பந்தலில் ஏறும் போது சூப்பராக இருக்கும். இப்போ கோவக்காய் செடி நான் உங்களுக்கு அங்கே காமிச்சேன், இன்னொரு கோவக்காய் வந்து இங்கே வைக்கலான் இருக்கேன். ஏன்னா பந்தல் நாங்கள் இங்கேயுமே போட்டிருக்கோம். ஸோ இங்கே வச்சு ஒரு செடி ஏற்றி விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா கிளம்சியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால. அப்புறம் சாமந்தி செடிகள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மொட்டு வந்திருக்குங்க. இது எல்லாமே நம்மகிட்ட லாஸ்ட் இயர் இந்த சாமந்தி தான், சூப்பராக வந்திருக்கு. ஆனால் அந்த சாப்லிங்ஸாக வாங்கி வச்சது பார்த்தீங்கன்னா மொட்டு வருது, ஆனால் கருகுது அங்கே பார்த்தீங்களா, கருகி கருகி போகுது. என்ன ரீசன் தெரியல. நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இந்த வாட்டி நம்ம பிளான்ட்டாக வளர்த்துட்டோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம புது செடியாக உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கோம் நாங்கள். இந்த பாருங்கள் இந்த கருவேப்பிலை வந்து விதை விழுந்து, நம்ம கீழே தான் பெரிய செடி இருக்குது, அதில் வந்து விதை வந்து சும்மா தூவி விட்டோம். மூணு செடி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, சூப்பராக வருது, வாசனையாக இருக்குங்க கருவேப்பிலை பாருங்கள். இதுலேயும் விதை வந்துருச்சு. இதெல்லாம் வந்து ரீபாட் பண்ணணுங்க. இது என்ன, இது வந்து மாசி பச்சிலன்னு சொன்னாங்கள்ல அந்த செடி, இதில் பூவும் வந்துருச்சு. இது அப்படியே தூவி விட்டால் வருமானு தெரியல, ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக பிளான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை ரீபாட் பண்ணணும் இன்னைக்கு ஈவினிங். ஸோ அதனால எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேசவர்தினி, கேசவர்தினியில் பூவே வந்துருச்சு, இதையும் ரீபாட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். இதையும் இன்னைக்கு ரீபாட் பண்ணிடணும். இந்த காய்ச்சதுக்கப்புறமா விதை தூவி விட்டால் செடி முளைக்குதான்னு பார்க்கலாம். இது ஒரு பிளான்ட் ரோசிதான்னு சொல்லிட்டு நான் ஃப்ளவர் இமேஜ் ஆட் பண்ணுறேன். இது வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், இதுவும் வந்து ஃப்ளவரோடு தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதையுமே ரீபாட் பண்ணணும். ஸோ இந்த வேலைகள்லாம் இன்றைக்கி ஈவினிங் இருக்குது. அப்புறம் நம்ம அடினியம் சைடு ஆஸ் யூஷுவல் அவங்களாம் சூப்பராக ப்ளூம் ஆகிட்டுருக்காங்க. சம்மர் ஸ்னோ அதெல்லாம் என்னோடய வெரைட்டி, அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணோம், நம்ம கிராஃப்டிங் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது பார்க்கலாம். இதெல்லாம் பூத்து முடிச்சிருச்சு, இதெல்லாம் வந்து சீட்லிங்ஸ், விதை போட்டு வளர்த்த சீட்லிங்ஸ். அப்புறம் இந்த புதர் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து டிசம்பர், பட் என்ன கலர்னு தெரியல, போன வருஷம் வாங்கி வச்சது. ஸோ இந்த மாதம் நமக்கு பூக்கள் வர ஆரம்பிக்கும். இது ஒரு டிசம்பர், இது ஒரு டிசம்பர், எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ராமநாம டிசம்பர் சொல்லுவோம் இல்லையா, அது இல்லாட்டி வந்து பிங்க் அந்த மாதிரி தான் இருக்கணும். பூக்கும் போது நான் அப்டேட் பண்ணுறேன். நல்லா பெருசாக வந்துடுச்சுங்க,
நல்ல பெருசாக வந்துருக்கு. தண்ணி கேனில் தான் வச்சுருக்கோம். இதுவுமே டிசம்பர் தான். மொத்தம் மூணு இருக்குது. இது ஒன்று, இது ஒன்று, இந்த குட்டி குட்டி இலை ஒன்று. ஸோ சில பேர் லீஷை ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு இப்போது நம்ம போன வாட்டி தான் வாங்கி வச்சுருக்கோம், அதனால் பூ பூக்கும் போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்மளோட கலெக்ஷன்ஸு. ஒயிட்டு, அப்புறம் இது கொத்து கொத்தாக பூக்குதுங்க. ஒயிட் சுவாசிக்கம், எட்டி எட்டி எடுத்தாச்சு. அப்புறம் சாண்டா கிளாஸ், அப்புறம் இது பாருங்கங்க. இது ஆக்சுவலாக இன்றைக்கி தான் பூத்துருக்கு. செம்ம அழகு. இது ஆக்சுவலாக நான் சேலுக்காக கொண்டு வந்தது, ஆனால் நான் சேல் பண்ணல. நான் ஃப்ளவர் பார்க்கல. ஆக்சுவலாக ஃப்ளவர் லைட் கலராக இருந்தது, ஆனால் இந்த காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. தெரியுதுங்களா, காடெக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சன்பர்ன் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயம் இருந்துச்சு. ஸோ இந்த காயம் இருக்கனால நான் சேல் பண்ணலை. சரி, இது சேல் பண்ண வேண்டாம், எடுத்து ஓரம் போட்டுருவோம் அப்படின்னு நான் கட் பண்ணிவிட்டு சாஃப் போட்டு வச்சுட்டேன். வச்சு பாருங்கள், நார்மலாக இந்த ஹேங்கிங் பேஸ்கெட்டில் வரும்ல அந்த தொட்டியில் தான் வச்சுருக்கேன் நான் ஆக்சுவலாக. சரி, பூக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி, மொட்டு வந்தது. மொட்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஓகே, மொட்டு வந்துடுச்சு, என்ன கலராக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ ஒரு அழகான கலர். எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸ். இது நிஜமாலே கடவுள் வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருன்னு தான் நான் சொல்லணும். இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் நார்மல், நான் ஃபஸ்ட்டு பார்க்கும் போது இது ஒரு மாதிரி பிங்க்கில் ஷேடான ஒரு கலர் வரும்ல அந்த மாதிரி இருந்துச்சு. நான் சேலுக்கு கொண்டு வந்த பிளான்ட்டு, ஆனால் காடெக்ஸ் இப்படி இருக்குன்றதுனால சேல் பண்ணல. இங்கே அழுகி போயிருந்ததுனால சேல் பண்ணல. அப்ரூவ் பண்ணி பார்க்கும்போது சரி நம்ம வச்சுக்குவோமேன்னு சொல்லிட்டு வச்சிட்டா எனக்கு இவ்வளோ ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான பிளான்ட் கிடச்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. பரவாயில்ல, காப்பாற்றிட்டோம்னு ஒரு சந்தோஷம். அது இவ்வளோ அழகாக இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷம். இந்த காடெக்ஸோட ஷேப்புமே அழகாக இருக்குல்ல, அதனால் சரி நம்மளே வச்சுக்குவோமேன்னு வச்சுக்கிட்டாச்சு. ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் அடினியம், அவ்வளோதான். அடினியமோட நம்ம சம்மர் வெயிட் பண்ணலாம். ஃபத்துமாலாம் பூத்து தள்ளுது. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங். நம்ம போடுற ஷார்ட்ஸு, கம்யூனிட்டி டேபு, லாங் வீடியோஸ் எல்லாத்துக்கும் லைக் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சில பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஆதரவுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.